ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல், அனைவரும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ஓப்பன் ஆக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா 3.5 வயசுக்கு மேலே இருக்காங்களோ அவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தப்பாக இருந்தால் இல்லைன்னா அதை சரியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்க இசேவை மையம் போய் கண்டிப்பாக ஜாதி சான்றிதழ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ். ஒருவேளை நீங்கள் ஆதாரில் தப்பாக வச்சுருப்பீங்க, அட்ரஸ் ஒரு இடத்துல மாறியிருப்பீங்க, அதனால் பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ் வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆர்டிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமானது. மேலும் என்ன பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழ் கண்டிப்பாக வேணும். ஒரு 2 லேக்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களுக்கு வருமான சான்றிதழ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்தால் போதுமானது, ஆர்டிஐக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். சரிங்களா, பார்த்தீங்கன்னா உங்கள் நியர் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற கண்டிப்பாக எந்த ஸ்கூலாக இருந்தாலும் பர்டிகுலர் ஸ்கூலில் கம்பல்சரி ஃப்ரீயாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் கட்ட தேவையில்லை. அதுதான் வந்து ஆர்டிஐ. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நினைப்பாங்க என்னடா ஆர்டிஐயில் பார்த்தீங்கன்னா 90% ஃப்ரீங்கிறாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா பஸ் ஃபீஸ் இருந்து அந்த ஃபீஸ் இருந்து இந்த ஃபீஸ் கேட்குறாங்கன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் தான் வாங்கணும், அந்த மாதிரி ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த காஸ்ட் மட்டும்தான் ஃப்ரீயாக வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு டியூஷன் ஃபீஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஃபீஸு, அப்படி நிறைய நிறைய ஃபீஸ் ஆட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுற மாதிரி தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டி கொஞ்சம் நல்லா படித்து பார்த்துட்டு போங்க. போன இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, ஆர்டி அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும் தனியார் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இன்னுமே நடைபெற்று தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி எங்களால் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து எல்லோரும் ஆர்டிஐயில் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற அமௌண்ட் மட்டும்தான் ஃப்ரீ பண்ணுவாங்க, மற்றபடி நீங்கள் ஃபீஸ் கட்டி தான் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு ஆர்டிஐ அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல் நம்ம சேனல் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.